அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸுடைய உதாரணங்களை பாருங்கள். அந்த அமல்கள் எம்முடைய பார்வைக்கு குறைவானது தான், ஆனால் அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய கூலி மகத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஒரு முறை, உங்களில் ஒருவர் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எப்படி ஒரே நேரத்தில் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். இன்று வரக்கூடிய குர்ஆனுடைய சிறிய சூரா, இந்த சூராவை ஓதினால் அவர் முழுமையான குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கெடுக்கிறான். அந்த மூன்றில் ஒரு பகுதி குர்ஆனுடைய சூராவை ஓதினால் என்ன நன்மையோ, அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் ஷகூர். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது. ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில், ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூராவை ஓதியும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதியே முடிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவரிடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள், ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று. சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார், ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபி தூதர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தன்மைகளை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தன்மைகளை படிக்கிறோம், ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள், இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான். இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது. நான் அதை ஓதி முடிக்க வேண்டும், அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று. மேலும் சொன்னார்கள், அவர் அந்த சூராவை நேசித்த, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது, அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று. சுப்ஹானல்லாஹ். அதுஹலகல் ஜன்னா. அவர் சொர்க்கத்திலே உன்னை அந்த காரியம் நுழைவித்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்துல் இஹ்லாஸ் சிறிய சூராதான், அதனுடைய மகத்துவம் அதை நேசித்ததால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அஷ்ஷகூர். அவன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத், யானி சுன்னாவுடைய ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத் சுன்னா, கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. இந்த ஹதீஸை பலர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத்துடைய முன் சுன்னா, இந்த உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது. அல்லாஹு அக்பர். ஒரு முஃமின் அதை அறிந்து கொள்வான், ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட சிறந்தது ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத்தை அவன் தொழுவது. அவன் எப்போது பார்ப்பான், அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான், அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை. அஷ்ஷகூர். அவன் குறைவான அமல்தான், அதனுடைய கூலி பன்மடங்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் ஒருவர் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார், யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை பெறுவார். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத், ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது. யார் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்துடைய நன்மை கிடைக்கிறது. இரண்டு கீராத்துடைய நன்மை என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதரே, இந்த உஹுது மலையளவு மகத்தானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் வருகிறார், வந்து சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, இந்த கடிவாளம் இடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உனக்கு 700 கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உனக்கு தருவான் என்று. அல்லாஹு அக்பர். அதனுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்வது என்ன? அவர்கள் செய்வது சிறிய அமல்தான், ஆனால் அதனுடைய கூலியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுப்பவை மகத்தானது. ஏன்?
ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறான்? அவன் அஷாக்கிர், அவன் அஷ்ஷகூர். அல்லாஹு அக்பர். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது, எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி, எந்த ஒரு சிறிய அறுக்கொடையையும் சரி, எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி, தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள். அதை ஒரு இழிவாக, சிறியது தானே, இதனால் என்ன கிடைக்க போகிறது என்று பார்த்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு நன்மையையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி, சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும், அல்லாஹு அக்பர், என்ன ஒரு தீனில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள். உங்கள் சகோதரனை புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்ந்து பார்த்து விடாதீர்கள். இதை புன்சிரிப்போடு இவரை பார்த்து என்ன ஆக போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக, நரக வேதனையில் இருந்து விடுதலை அளிப்பானாக. இத்தகுன்னார் வலவு பிஷக்தி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் யஜித், அது கிடைக்கவில்லை என்றால், ஃபபிக்கலிமத்தின் தய்யிபா, அல்லாஹு அக்பர், அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.